ஏழை எளிய மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு உணவுக்காக, உரத்துக்காக, மின்சாரத்திற்காக மானியம் கொடுத்தால் அதுக்கு பேர் இலவசம், அதெல்லாம் வீண். ஆனால் வசதி படைத்தவர்கள், கார்ப்பரேட்டுகள், பணக்காரர்களுக்கு கொடுத்தால் அதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கான ஊக்கத்தொகை. அதாவது இலவசங்கள்ங்கிறத பொதுவாக நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. ஃப்ரீபீஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்மளும் அதையே சொல்ல வேண்டியிருக்கு. அதானி குழுமத்துக்கான கடன் மட்டும் 72,000 கோடி தள்ளுபடி. அதே போல் மோடி ஆட்சிக்கு வந்த முதல் 5 ஆண்டுகள், 2017-2022, இதில் பொதுத்துறை வங்கிகள் வந்து 7.27 லட்சம் கோடி கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஒரு தனிநபர் அதை தருகிறேன் இதை தருகிறேன்னா அது வந்து ஊழல். ஆனால் ஒரு அரசியல் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொல்வது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 123 என்கிற பிரிவின் கீழ் ஊழல் நடவடிக்கைகள் அல்ல அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு. அப்போ இந்த இர்ரேஷனல் ஃப்ரீபீஸுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. வரைமுறையற்ற, வகை தொகையற்ற, அறிவுக்கு பொருந்தாத இலவசங்கள் அப்படின்னு சொன்னால் அது எதுங்கிறதுக்கான அளவுகோல் என்ன? உச்சநீதிமன்றம் விவாதிக்கணுமா? அதுக்கு வந்து நேரம் செலவழிக்கணுமா? தலைபோற பற்றி எறிகிற பல பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கே. அப்போ ஒன்றிய அரசு சொல்லுகிற திட்டங்களைத்தான் மாநில அரசுகள் அமலாக்கணும். அப்போ அதில் பயன் பெறுகிற பயனாளிகள் யாருக்கு நன்றிக்கடன் பட்டு இருக்கணும்னா, ஒன்றிய அரசுக்கு நன்றிக்கடன் பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பிரதமர் அவர்கள் பேசுகிற, அல்லது இந்த பொதுநல வழக்கினுடைய உள்ளார்ந்த குணாம்சமாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி, ஆகஸ்ட் 29, செப்டம்பர் 4 வாரத்துக்கான தலையங்கம். இலவசங்கள் குறித்த விவாதத்தில் வெளிப்படும் பாசாங்குத்தனம் அப்படிங்கிறது தான் ஹிப்போக்ரசி அபவுட் ஃப்ரீபீஸ் என்பது தான் பீப்புள்ஸ் டெமோக்ரஸியினுடைய தலையங்கத்தினுடைய தலைப்பு. தலைமை நீதிபதி ரமணா அவர்கள் ஓய்வு பெற்றுட்டார். அவர் ஓய்வு பெறுகிற அன்றைக்கு, அந்த கடைசி நாள், அவர் உச்சநீதிமன்றத்தில் என்ன செஞ்சாருன்னு சொன்னாக்க, புதிய தலைமை நீதிபதி வந்து ஒரு 3 பேர் கொண்ட பெஞ்சை அமைத்து ஒரு குறிப்பிட்ட வழக்கை விசாரிப்பார்கள் அப்படிங்கிறது இவர் விடைபெறுகிற அந்த கடைசி நாள் அவர் சொல்லிட்டு போயிட்டார். என்ன வழக்குன்னு சொன்னால், அரசியல் கட்சிகள் வந்து அதை தரேன் இதை தரேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலாமா, அது வந்து ஊழல் நடவடிக்கையோடு சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு வழக்கு. அதை வந்து புதிதாக வரக்கூடிய தலைமை நீதிபதி ஏற்பாடு செய்து விசாரிப்பாருங்கிற முறையில் சொல்லிட்டார். இப்போ நம்முடைய முதல் கேள்வி என்னன்னா, உச்சநீதிமன்றம்ங்கிறது இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம். அப்போ மாநில தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் கூட உச்சநீதிமன்றம் விவாதிக்கணுமா? அதுக்கு வந்து நேரம் செலவழிக்கணுமா? தலைபோற பற்றி எறிகிற பல பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கே, அதையெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் கவனிக்க வேண்டாமா? அப்போ மொத்தத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு வரவேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிறது தான் தலையங்கம் முன்வைக்கக்கூடிய முதல் பாயிண்ட்டு. இப்போ இந்த இலவசங்கள் குறித்த சர்ச்சை எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியினுடைய டெல்லி பிரதேசத்தினுடைய தலைவர், அவங்க தான் பொதுநல வழக்கு போடுறாங்க. இது வந்து 2022 ஜனவரியில். அடுத்தது இப்போ ஜூலையில் 2 தருணங்களில் வந்து பிரதமர் இது குறித்து கூட்டங்களில் பேசுகிறார். அவர் வந்து ரேவடி கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில் பயன்படுத்துகிறார். அதாவது மிட்டாய் வழங்குவது, இனிப்புகள் வழங்குவது, அதெல்லாம் வழங்கும்போது சரமாரியாக எல்லாம் அள்ளி தெளிப்போம், ஸ்வீட்லாம் கொடுக்கணும்னா. அப்போ கிட்டத்தட்ட அதை போல் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் ரேவடி கல்ச்சரை போல இந்த இலவசங்கள் சரமாரியாக அள்ளித்தெளிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை 2 முறை பேசுகிற கூட்டங்கள்லையும் அவர் வந்து முன்வைக்கிறார். இப்போ இதை ஒட்டி வாய்தாக்கள் விரைவாக போடப்பட்டு இந்த பிஜேபி டெல்லி தலைவர் போட்ட வழக்குங்கிறது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதில் அவங்க கேட்குறது, அவங்க பெட்டிஷனில் அவங்க கேட்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, இது சம்பந்தமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்ங்கிறது தான் இவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கினுடைய சாராம்சம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு தனிநபர் அதை தருகிறேன் இதை தருகிறேன்னா அது வந்து ஊழல். ஆனால் ஒரு அரசியல் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொல்வது,
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 123 என்கிற பிரிவின் கீழ் ஊழல் நடவடிக்கைகள் அல்ல அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு. இப்போ இப்போ போட்ட பெட்டிஷனில் அந்த தீர்ப்பு வந்து ரிவ்யூ செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால், அரசியல் கட்சிகள் இப்படி அறிவிப்பதையும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழே ஊழல் நடவடிக்கையாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்க போட்டிருக்கிற பிஜேபி போட்டிருக்கக்கூடிய பெட்டிஷனுடைய நோக்கம். இது உடனடியாக ஜஸ்டிஸ் ரமணா அவர்களுடைய தலைமையிலான பெஞ்சு இதை உடனடியாக அட்மிஷன் எடுத்துக்கொள்கிறது. இரு பக்கமும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இப்போ இந்த இரு பக்கமும் வாத பிரதிவாதங்கள் நடக்கிற இந்த ப்ராசஸில் பல குழப்பங்கள் முன்னுக்கு வந்தன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் தலைமை நீதிபதி ரமணா கூட ஒரு பக்கம் பேசும்போது இலவசங்களையும் நலத்திட்டங்களையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது, நலத்திட்டங்கள் எவை என்பதை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகமும் தான் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, அதே சமயம் வந்து இர்ரேஷ்னல் ஃப்ரீபீஸ், அதாவது அறிவுக்கு பொருந்தாத, பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஒரு வகைதொகையற்ற இலவசங்களை நம்ம எப்படி ஏற்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அப்போது நலத்திட்டங்கள் இலவசங்களை குழப்பிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. நலத்திட்டங்களை அரசியல் கட்சி அது தீர்மானிக்கும், வரையறுக்கும்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இர்ரேஷ்னல் ஃப்ரீபீஸுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. வரைமுறையற்ற, வகைதொகையற்ற, அறிவுக்கு பொருந்தாத இலவசங்கள் அப்படின்னு சொன்னால் அது எதுங்கிறதுக்கான அளவுகோல் என்ன? அப்போ அதை வந்து கோர்ட்டு பேசலை. அப்போ முதல் குழப்பம் கோர்ட்டில் இப்படி ஒன்று வருது. அடுத்தது வந்து இதை தீர்ப்பதற்கு ஒரு நிபுணர் குழு அமைப்பது அப்படின்னு கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு போகுது. நல்ல வேளையாக இந்த குழுவை அமைக்கும் போது என்னெல்லாம் குழப்பங்கள் வரும், சிக்கல்கள் வரும்னு சொன்ன பிறகு அதை வந்து கைவிடுறாங்க. அப்போ நிபுணர் குழுவை அமைப்பதா இல்லையாங்கிறது அடுத்த குழப்பம் வருது. இப்போ இதுக்கு நடுவில் பிரதமர் இதை எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். பிரதமர் இதை எழுப்புவது பாசாங்குத்தனம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் யாரை டார்கெட் பண்ணுறாருன்னா, பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், அதைத்தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசு இப்படி எதையாவது அறிவித்தால் அது வந்து உண்மையான கலப்படம் இல்லாத நலத்திட்டம், ஆனால் எதிர்கட்சிகள் அறிவித்தால் அது வந்து இலவசங்கள் என்று முத்திரை குத்துவது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு வருஷா வருஷம் 6,000 ரூபாய் தருவதாக ஒன்றிய அரசு, மோடியினுடைய ஆட்சியில் தான் ஒன்றிய அரசு அறிவிக்குது. இப்போ நீங்கள் அவங்க விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க மாட்டேங்குது, கடன் தள்ளுபடி செய்யப்படலை, இதில் ஒரு 6,000 ரூபாய் வந்தால் அதுவாவது பெரிய உதவியாக இருக்குங்கிற முறையில் அது வரட்டும்னு தான் நம்ம சொல்கிறோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை அறிவித்தால் அது நலத்திட்டம். இதே மாதிரி விவசாயிகளுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை ஆந்திர மாநில அரசும் தெலுங்கானா மாநில அரசும் அறிவிக்குது, அது வந்து இலவசங்கள் என்று எள்ளி நகையாடப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இலவசங்கள் / நலத்திட்டங்கள் இதுக்கு வந்து மொத்த குத்தகை ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு அறிவிக்கக்கூடிய இந்த திட்டங்களைத்தான் மாநில அரசுகள் வந்து அமல்படுத்தணும். அவங்க தாங்களாக சுயமாக எதையும் அறிவித்து விடக்கூடாது. அப்போ ஒன்றிய அரசு சொல்லுகிற திட்டங்களைத்தான் மாநில அரசுகள் அமலாக்கணும். அப்போ அதில் பயன்பெறுகிற பயனாளிகள் யாருக்கு நன்றி கடன் பட்டு இருக்கணும்னா, ஒன்றிய அரசுக்கு நன்றி கடன் பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பிரதமர் அவர்கள் பேசுகிற அல்லது இந்த பொதுநல வழக்கினுடைய உள்ளார்ந்த குணாம்சமாக இருக்குது. இப்போ இயல்பாகவே ஒரு கேள்வி வருது, பல தளங்களில் எல்லாரும் கேட்குறாங்க, அப்போ கார்ப்பரேட்டுகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இந்த அரசு அறிவிக்கக்கூடிய வரிச்சலுகை, கடன் தள்ளுபடி, அப்போ இதெல்லாம் என்ன பேரில் வரும் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு கூட இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்கும்போது திமுக அரசு எழுத்து மூலமான அஃபிடவிட்டை கொடுத்தது. அவங்க சில விவரங்களை குறிப்பிடுறாங்க. அதாவது மோடி ஆட்சியினுடைய முதல் 3 ஆண்டு காலம், 2014-2017, அந்த இடைப்பட்ட காலத்தில் அதானி குழுமத்துக்கான கடன் மட்டும் 72,000 கோடி தள்ளுபடி. அதே போல் மோடி ஆட்சிக்கு வந்த முதல் 5 ஆண்டுகள், 2017-2022, இதில் பொதுத்துறை வங்கிகள் வந்து 7.27 லட்சம் கோடி கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விவரங்களை
திமுகவினுடைய அஃபிடவிட்ல குறிப்பிட்டுட்டு அவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இவர்களுக்கு இப்படி வரி தள்ளுபடி செய்வது, கடன் தள்ளுபடி செய்வது, இதுக்கு பேரெல்லாம் இலவசங்கள் இல்லையா? உண்மையிலேயே ஏழை மக்களுக்கு உணவுக்காக, கல்விக்காக, போக்குவரத்துக்காக உதவிகளை செய்யும் போது இலவசங்கள் என்று கேலி செய்து அவற்றை தடுத்து நிறுத்துவது நியாயமா அப்படிங்கிற ஒரு சரியான கேள்வியை திமுக தரப்பில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இந்த நவீன தாராளமய பாதைன்னு சொல்லும்போது அது ஏதோ பொருளாதார தளத்தில் மட்டும் வர்றது கிடையாது. நம்முடைய மைண்ட்செட்டை ஆளும் வர்க்கங்களுக்கு சாதகமாக மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இதுக்குள்ளே இருக்குது. என்ன மாதிரியான மாற்றம் நம்ம மைண்ட்செட்டில் வருது அப்படின்னாக்க, மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு உணவுக்காக, உரத்துக்காக, மின்சாரத்திற்காக மானியம் கொடுத்தால் அதுக்கு பேர் இலவசம், அதெல்லாம் வீண். ஆனால் வசதி படைத்தவர்கள், கார்ப்பரேட்டுகள், பணக்காரர்களுக்கு கொடுத்தால் அதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கான ஊக்கத்தொகை அப்படிங்கிற முறையில் சாதாரண மக்களுடைய மனநிலையை கூட மூளைச்சலவை செய்கிற ஒரு ஏற்பாடு என்பது இந்த நவீன தாராளமய பாதையில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்து இந்த இலவசங்கள், அதாவது இலவசங்கள்ங்கிறத பொதுவாக நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது, ஃப்ரீபீஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்மளும் அதையே சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த இலவசங்களில் நிதி பொறுப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக பிஜேபி டெல்லி தலைவர் போட்ட அந்த பெட்டிஷனில் இந்த ஆர்கியூமெண்ட்டுங்கிறது இருக்குது. அதாவது நலத்திட்டங்களை இவங்க மானாவாரியாக அறிவிக்கிறாங்க, அப்போ ஃபிஸ்கல் இரஸ்பான்சிபிலிட்டி, நிதி குறித்த ஒரு பொறுப்பின்மை வந்து இதில் வெளிப்படுதுங்கிறது பெட்டிஷனில் இருக்குது. அப்போ இந்த பெட்டிஷன் மேலே உத்தரவு போடும்போது நீதியரசர் ரமணா அவர்கள் அந்த உத்தரவு போடும்போது அந்த உத்தரவில் இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, நிதி பொறுப்பின்மை இதில் வந்து வெளிப்படுகிறதுங்கிற வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதில் அந்த உத்தரவில் சில வாசகங்கள் அதை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது குழப்பம் அடிப்படையில் எதில் வருதுன்னா, அரசியல் கட்சிகள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைத்தால் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கும், தனிப்பட்ட ஒரு வேட்பாளர் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எனக்கு ஓட்டு போட்டால் நான் வந்து உங்களுக்கு புடவை தருவேன், ஓட்டுக்கு பணம் கொடுப்பேன், அல்லது நான் வந்து டோக்கன் கொடுப்பேன், இந்த மாதிரியான பொருள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஓட்டுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுவதுங்கிறது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. அப்போ தனிப்பட்ட வேட்பாளர் இதையெல்லாம் சொல்லுவது தான் ஊழல் நடவடிக்கை, இது வந்து கராராக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதனால் எது எப்படி இருந்தாலும் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து அரசியல் தளத்தில் விவாதிக்கப்படணும். ஒரு ஜனநாயக அமைப்பில் ஒரு அரசியல் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு உரிமை உண்டு. அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அதனால் இது அரசியல் தளத்தில் விவாதிக்கப்படணுமே ஒழிய உச்சநீதிமன்றம் தலையிட்டு இதில் உத்தரவு பிறப்பிப்பது வந்து எந்த விதத்திலும் பொருந்தாது அப்படிங்கிறது மட்டுமில்லை, ஒருவேளை மக்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்து அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தால் ஆட்சிக்கு வருகிற அந்த கட்சி தேர்தல் வாக்குறுதியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும்ங்கிறது அவங்களுடைய அரசியல் கடமையாக இருக்கணும். இப்படி தான் வந்து இந்த விஷயத்தை பார்க்கணும். அதனால் இந்த பின்னணியில், இந்த புரிதலில் நடைபெறுகிற விவாதத்தை பார்க்கும்போது இலவசங்கள் மீதான தாக்குதல் என்பது வெறும் இலவசம் என்கிற கருத்தாக்கத்தின் மீதான தாக்குதல் அல்ல, உணவு, கல்வி, ஆரோக்கியம் உள்ளிட்ட மக்களுக்கான உரிமைகள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். அதனால் இந்த புரிதலோடு இந்த பிரச்சனையில் நிலைப்பாடு எடுக்க மக்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.